தடங்கள் வந்தால் குலசாமி கோவிலுக்கு போகலாமா குலசாமி கோவிலுக்கு போகும்போது குலதெய்வத்தை வணங்கணும் குலதெய்வத்துக்கு போய் நாம் ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் அப்படின்னு போகும்போது ஒரு சில தடங்கள் வருது தடங்கள்னால் எது மாதிரி தடங்கள் வருது ஒரு சில கனவுகள் சரியாக வர மாட்டுது சரியாக தெரிய மாட்டுது தவறாக தெரியுது போகும்போது ஒரு சில அபச குணங்கள் ஏற்படுது இதுபோன்று நமக்கு தடங்கள் ஒரு சில அசரீத வாக்குகள் நீ அந்த எல்லைக்கு இப்போதைக்கு நீ அங்கே போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தடங்கல்கள் ஏற்பட்டால் குலசாமி கோவிலுக்கு போகலாமா அதாவதுங்க நீ இந்த பதிவு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில பேர் எல்லாரும் இல்லை ஒரு சில பேர் வந்து குலசாமி கோவிலுக்கு போகிறதுக்கு அச்சப்படுவாங்க அதெல்லாம் வரவே கூடாது செய்யவே கூடாது அவங்களுக்காக இன்னைக்கு நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவதுங்க குலதெய்வ கோவிலில் நம்ம குலதெய்வம் நம்மளை தான் அதனால தான் அந்த குலத்தை காக்கிற தெய்வம் அப்படின்னு நாம் சொல்கிறேன் குலத்தை காக்கிற தெய்வத்துக்கே தெய்வத்தை பார்க்கவே நாம் போகும்போது போய் போய் அச்சப்பட்டால் இதில் எது மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கணும்னா ஏன் குலசாமியை போய் பார்க்கும்போது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல அதை நான் தாண்டி அதை மீறி என் தெய்வத்தை நான் பார்த்தே அவன் ஏன் அப்படின்னா அந்த தெய்வம் எனக்கான தெய்வம் அதனால் அந்த தெய்வத்தை நான் என்ன தடங்கள் வந்தாலும் நான் அதை மீறி போய் பார்ப்பேன் அதனால் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நான் சந்திப்பேன் எந்த தெய்வம் என்னைய காத்து கொடுக்கும் எங்கள் கூட நிற்குங்கிற நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் இருக்கணும் எல்லாத்துக்கும் இருக்குது ஆனால் இப்போ போன்ற தடங்கள் வந்தால் குலசாமியை போய் பார்க்கலாமா அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா குலதெய்வத்துக்கு தெரியும் நமக்கு அப்படி ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னா நம்மளை வரவே விடாது ஒரு அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா தடங்கள் வந்து இது போன்ற ஒரு சில தடங்கள் நமக்கு வந்தாலும் குலதெய்வம் நீ நினைச்சிருச்சு நீ இப்போ இங்கே நீ வராத அப்படின்னு குலதெய்வம் நினைச்சிருச்சு அப்படின்னா நாம் என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த எல்லைக்கு போய் சேர முடியாது சரிங்க இது போன்ற ஒரு சில தடங்கள் வருது இது போன்ற எப்படியே ஒரு சில அபச குணங்கள் நடக்குது ஒரு சில அசரீர வாக்குகள் கேட்குறோம் அதே சமயம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கு அப்போ வந்து நம்ம மனசுக்கு படுது இப்படி தடங்கள் வருதே நம்ம குலைசாமி கோயிலுக்கு நம்ம போகும்போது இப்படி வரக்கூடாதே அப்படின்னு வந்து மனசு சஞ்சலப்படுது அப்போ என்ன பண்ணணும் அதாவது அதுபோன்ற தடங்கள் ஏற்பட்டால் என்ன பண்ணணும் தெரியுங்களா நேராக நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை அறைக்கு போகணும் பூஜை அறைக்கு போய் குலசாமியை வருந்தனேன் எப்படி ஐயா உன் எல்லைக்கு உன்னைய பார்க்க உனக்காக நான் சேர்த்து சேர்த்து வச்சதை உன் எல்லைக்கு வந்து உனக்கு கொடுத்து கண்ணழகு பார்க்க நான் உன் எல்லைக்கு புறப்படும் போது எனக்கு இது மாதிரி தடங்கள் வருதே இது நியாயமா உன்னை நான் ஓடோடி பார்க்க வரும்போது இது போன்று தடங்கள் வருதே இது நியாயமா இது என்ன ஆனாலும் அதை நீ பார்த்துக்க எத்தனை தடங்கள் வந்தாலும் நான் உன்னை வந்து பார்க்க போகிறது உறுதி நான் உன்னை வந்து பார்க்க போகிறேன் அதனால் நான் காயப்பட்டாலும் சரி மன வழிப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் எனக்கு ஒரு சில கஷ்ட காலங்கள் வந்தாலும் அதை நீ பார்த்துக்க அப்படி ஒரு அது போலிகள் வேதனைகள் வந்தாலும் நான் தாங்க நான் ரெடியாக தான் இருக்கேன் ஏன் ஏன் சாமியை பார்க்க யாரும் தடையாக இருக்கக்கூடாதுன்னு மனதளவில் நான் நம்புகிறேன் அதனால் இது ஏதோ ஏதோ போகிற ஓக்குல ஏதோ இருக்கிற ஒரு சில ஒரு சில நம்ம நமக்கு பிடிக்காதவர்கள் நம்மை வேணாமென்று வெறுக்கிறவங்க நம்மளை நம்மளை அறியாதவங்க செய்கிற ஒரு தான் நான் இதனை எடுத்துக்கிறேன் இப்படி இருந்தாலும் இது போன்ற ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களையும் பிரச்சனைகளையும் நீ பார்த்துக்க ஆனால் உன்னைய நான் பார்க்க வர்றதை யாராலும் தடுக்க முடியாது ஏன்னா என் பெத்த தாயையும் என் பெத்த தகப்பனையும் ஏன் குடும்பத்தில் இருக்க என் பிள்ளைகளை நான் பார்க்க வர்ற மாதிரி தான் என்னுடைய குலசாமியை நான் பார்க்க வர்றேன் அப்படின்னு இரு கையெடுத்து கும்பிட்டு நெற்றியிலேருந்து நெற்றியில் விபூதி எடுத்து பூசி ஒரு எலுமிச்சங்கனியை கையில் எடுத்துகிட்டு குலசாமி கோயிலுக்கு கிளம்புன அதாவதுங்க ஒரு சில பேர்லாம் சொல்லிடுவாங்க அப்பா தடங்கள் வந்துடுச்சு நீ எதுக்கு போய்கிட்டு போகாத அப்படின்லாம் சொல்லுவாங்க குலதெய்வ கோவில்னாலே நல்லதுகள் நமக்கு ஆயிரம் நடந்தாலும் ஒரு சில மறுப்புகள் ஒன்று ரெண்டு இருக்கத்தான் செய்யும் அது யாருக்குன்னா எல்லாத்துக்கும் இருக்காது எல்லாத்துக்கு இருக்காது யாராவது ஒரு சில பேருக்கு தான் இருக்கும் அத ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அச்சப்படக்கூடாதுங்க குல தெய்வத்தை வணங்கும் போது மட்டும் அச்சப்படவே கூடாது அச்சம் வந்து அணுவளவு கூட வரவே கூடாது மனசுல வரவே கூடாது ஏன் அப்படின்னா நம்மளை காக்கிற தெய்வம் அந்த குலசாமி தெய்வத்தை நாம் போய் வணங்க போகும்போது நம்ம மனசு அச்சப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம தெய்வம் அந்த இடத்துல வலிமை இல்லாமல் இருக்குங்கிற மாதிரி அது வந்து புரிதல் வந்துடும் என் சாமியவே நான் போய் பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு சில இது மாதிரி தடங்கள் வந்து என்னையவே மறிக்குது அப்படின்னா என் சாமி அந்த இடத்துல இருக்கா என் சாமி என்னையை காக்காதாங்கிற வந்து ஒரு கேள்விக்குறி வந்துடும் அதனால சொல்கிறேன் அதாவது இந்த ஒரு சில மரிய ஒரு சில மதிப்புகள் தெய்வத்தை போய் நெருங்கக்கூடாது தெய்வத்தை வந்து நாம் வந்து வ வணங்கக்கூடாதுங்கிற இது போன்று இருக்கும்போது ஒரு சில ஒரு சில ஒரு சில தகத்த என்ன சொல்ல ஒரு போலியான தடங்கள்லாம் உருவாகத்தான் செய்யேன் அதை வச்சுக்கிட்டு நாம் போய் நமக்கு நம்ம போய் சாமியை பார்க்கக்கூடாதுன்னு நம்ம தப்பாக கணக்கு எடுத்துடக்கூடாதுன்னு சொல்ல வரேன் அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க சாமியை போய் கும்பிட்டு வந்தால் குலசாமி கோயிலுக்கு கும்பிட்டு வந்தால் ஒரு சில பிரச்சனைகள் வருதுங்கிறது குலசாமியை பொறுத்தளவு குலசாமி கோயிலை போய் கும்பிட்டு வந்தோம்னா நல்லது தான் நடக்குமே தவிர கெட்டது நடக்காது கெட்டதுன்னா எது மாதிரி ஒரு சில கஷ்டங்கள் வருது அப்படின்னா அந்த கஷ்டங்கள் கூட எப்படி வரும் அப்படின்னா நமக்கு ஒரு சில பிரச்சனைகளை நாம் சரி பண்ணும்போது உடம்பு வலிக்குது உடம்பு சரியில்லை அப்போ வந்து நான் போய் மருத்துவரை பார்க்குறோம்னா அவர் கொடுக்குற அந்த அந்த ஊசி குத்தும் போது நம்ம உடம்பு வலிக்கத்தான் செய்யும் அந்த வழியை தான் உடம்புல இருக்க அந்த நோயை சரி பண்ண முடியும் அது போன்ற ஒரு சில கஷ்டங்களை நாம் எதிர்த்து சண்டையிடும்போது நமக்கு ஒரு கஷ்டங்கள் வரும் அந்த கஷ்டங்களை வந்து தான் கொடுத்துச்சு குலசாமி போயில் சாமி போய் பார்த்துட்டு தான் எனக்கு அந்த கஷ்டம் வந்துருச்சுன்னு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிடுவோம் தாய் மடிங்க எப்பயுமே காக்கத்தான் செய்யுங்க எப்பயுமே அணைக்கத்தான் செய்யுங்க எப்ப எப்பயுமே அள்ளி இறைக்கத்தான் செய்யுங்க அது ஒரு அச்சைய பாத்திரம் நாம அந்த அச்சைய பாத்திரத்தை நாம எப்படி சொல்றது அப்படின்னா நாம அதனோட மதிப்பை போற்றலாட்டினாலும் அந்த அதனுடைய மதிப்பை நாம வந்து வீழ்த்திடக்கூடாது அதனால இன்னைக்கு இந்த பதிவுல ஒரே ஒரு உண்மை நிகழ்வை சொல்ல ஆசைப்படுறேன் ஒருத்தர் இருக்காரு தெய்வத்தை உயிரா நினைக்கிறாரு தான் எல்லாம் நினைக்கிறாரு அந்த தெய்வத்தை பார்த்து பார்த்து செய்யற அந்த ஒரு ஒரு சாமியாடி என்ன பண்ணுறாரு அந்த குலசாமியை போய் சரி போய் பார்க்கணும் அவர் கூட எப்படி சொல்கிறாரு அப்படி எப்படின்னா ஒரு சில நேரங்கள் வந்து அவர் குலசாமிகள் போக மாட்டார் ஏன் அப்படின்னா அவர் அவர் மனசில் ஏதாவது ஒரு குற்ற உணர்ச்சிகள் இருந்துச்சு அப்படின்னா அவர் அந்த குலசாமியை போய் பார்க்க மாட்டார் வணங்க மாட்டார் ஏன் நாம 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 நல்லா இருந்தால் தான் நாம் ஒரு தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி மனமும் உடலும் நல்லா இருந்தால் தான் நம்ம போய் சா பார்க்க நம்ம சாமியை பார்த்தா நம்ம சாமி ஊக்க முறோம் அதே சமயம் நாம சரியாக இல்லாமல் நம்ம போய் நம்ம சாமியை பார்த்தா அது 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 தெய்வமே அந்த இடத்துல வலிமை இழக்குங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறவர் அவர் அவ்வளப்பிட்ட ஒரு பெரிய சாமியாடி அப்போ அவர் என்ன பண்ணுறாரு கோவிலுக்கு போகும்போது ஒரு சில தடங்கள் வருது இது மாதிரி தடங்குகள் ஒரு சில கனவுகள் வருது அப்போ அந்த கனவுகளில் வந்து ஒரு சில பேர் அடையாளம் காட்டுது அப்ப அவர் என்ன பண்றாரு சரி அப்படின்னு அதையும் கடந்து போறாரு சரி காலையில் எழுந்திரிக்கிறாரு காலையில் எழுந்திரிக்கும் போது சரி போகலாம் அப்படின்னு மாதிரி மறுபடியும் கிளம்பும்போது அந்த இடத்துல போகும்போதே ஒரு குழந்தை அழுகுது சரி அப்படின்னு போகும்போதே அதையும் தாண்டி போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு கேதம் கேதம்னா ஒரு இழவு ஒரு இழவு அதையும் சரி அந்த அந்த வழியில் போக மறுபடியும் திரும்பி இந்த பக்கம் போறாரு அந்த பக்கம் போகும்போது பூனை குறுக்க போகுது இது மாதிரி அவருக்கு தொடர்ந்து 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 ஒரு சில தடங்கள் வந்துகிட்டே இருக்கு அவர் என்ன பண்றாரு ஒரு நேரத்தில் சரி ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு நம்ம சாமி நம்மளை தடுக்குது ஒன்று ரெண்டு இல்லை நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு இத்தனை தடங்களை சாமி இது இதோ நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்போ நம்ம தெய்வம் ஏதோ நம்ம சொல்ல விருப்பப்படுது அப்படின்னு அவர் என்ன பண்றாரு அந்த குலசாமி கோயிலுக்கு போகல அன்னைக்கு போகல ஏன் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு அதாவதுங்க இந்த இடத்துல இத்த இத்தனை தடங்கள் வருது தடங்கள் வந்துச்சு அப்படின்னா ஒரு சில தடங்கள் வந்து ஒரு சில ஒரு சில தீ வினைகள்னால ஒரு சில மதிப்பு இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில தடங்கள் வரும் அதை நாம அதுக்காக நாம் போய் நம்ம குலசாமிய பார்க்காம இருக்கக்கூடாது ஆனா தெய்வம் நினைச்சிருச்சு அப்படின்னா எப்பேற்பட்டா நீ இப்போதைக்கு நீ வர வேணாமப்பா உனக்கு நீ வர்ற வழியில கூட உனக்கு ஒரு ஆபத்து காத்திருக்கு அப்படின்னு இருந்தா கூட நமக்கு தொடர்ந்து 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 ஒரு சில மறுப் மறுப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பத்து தடவை பதினஞ்சு தடவை அந்த எல்லாம் சேர்ற வரைக்கும் கொடுக்கும் எப்படி ஏன் அந்த தெய்வத்துக்கு என் பிள்ளை எப்படியாவது காப்பாத்தரும் என் பிள்ளைய அந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல தெய்வம் முடிவு பண்ணிச்சுன்னா நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த எல்லை போய் சென்று சேர முடியாது அப்ப அவருக்கு இது போன்று தொடர்ந்து மதிப்பு வரும்போது சரி ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு நம்ம தெய்வம் ஏதோ நம்மளை இப்போதைக்கு நம்மள அங்க வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை தடுத்து காத்து கொடுக்குது போல அப்படின்னு அவர் என்ன பண்றாரு அந்த எல்லையை போகாம அங்கனக்குள்ள இருக்கிற அங்கே இருக்கிற ஒரு ஒரு ஆறு ஒரு நதி இருக்குது அந்த நதிக்கிட்ட போய் நின்று அந்த நதியை அந்த தெய்வமாக நினச்சி அந்த குல பாவிச்சு அந்த நதியை தூ நோக்கி அவர் இருண்டு கையை எடுத்து வணங்கி அந்த இடத்துல சாஸ்தாங்கமாக கீழே விழுந்து கும்பிட்டு வீடு திரும்புறாரு வீடு திரும்பிட்டு மறுநாள் போகிறாரு அந்த ஏசாமியை மறுநாள் காலையில் போய் பார்க்க போகிறாரு அவரை போகிற வழியெல்லாம் அவருக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்குது அழகாக போய் அவர் எல்லை அவர் எல்லையில் அந்த தெய்வத்தை கும்பிட்டு வணங்கி வர்றாரு அதாவது இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளுடைய மன பிரம்மைகள்னால் நம்மளுடைய ஒரு சில முடிவுகள் எடுத்து நாம் நம்ம சாமியை பார்க்காம போகாமல் இருக்கக்கூடாது நாம் சாமி முடிவு எடுத்துருச்சுன்னா நமக்கு இது போன்ற ஒரு சில அறிகுறிகள் இருக்கு அப்போத்தான் நாம் நம்ம சாமியே நம்மளை வேணாம் நீ நெல்லு இப்போதைக்கு நீ வர வேணான்னு நமக்கு ஒரு உத்தரவை கொடுக்குதுன்னு எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு உண்மை நிகழ்வு சொல்ல ஆசைப்பட்றேன் அதனால் அன்பர்கள் எல்லாத்துக்கும் நம்ம குலசாமி நம்மளை எத்தனை தடங்கள் வந்தாலும் அத்தனை தடங்கள் அத்தனை தடங்களை நாம் தாண்டி நாம் அந்த தெய்வத்தை நாம் போய் பார்க்கணும்னு தவிர அதே சமயம் இது போன்ற அபச குணங்கள் இது போன்று இளவு வீடு அதே சமயம் இதுபோன்று ஒரு சில ரத்தம் ஒரு சில ரத்தம் நாம் போகும்போதே காலில் எடறிடுவான் அதே சமயம் நாம் போகும்போதே ஒரு குழந்த இது இதுபோன்று ரொம்ப கடுமையான ஒரு சில தடங்கல்கள் இருந்துச்சு அப்படின்னா நாம் தெய்வம் நம்மளை காத்து நிற்க நமக்கு இந்த திசையில் நீ போகாத வரும் வழியிலூட உனக்கு ஆபத்து இருக்குன்னு நமக்கு காட்டி கொடுக்கதை உணரணும் உட உணர்த்துதுங்கிறத நம்ம எடுத்துக்கிறோங்கிறதுக்காக இந்த நான் அறிந்த பதிவுகளை அன்பர்கள்ட கொள்ள ஆசைப்பட்டேன் ஒரே ஒரு விஷயந்தான் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் தடங்கல்கள் வந்தாலும் அதை தாண்டி நாம் போனாலும் அந்த தெய்வம் நம்மளை காத்து தான் கொடுக்கும் அதே சமயம் நம்மளை பாதுகாக்கிறது அந்த தெய்வம் தான் அதனால் நமக்கு நடக்கிற நிகழ்வுகளை நாம் அதை நல்லா ஆராய்ஞ்சு அதை அனுமானித்து நாம் எந்த ஒரு செயலையும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்